بسم الله الرحمن الرحيم. الحمد لله، نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد، أنبيكوريا سهور غلة எமது கேள்விபதில் தொடர் நிகழ்ச்சியிலே பிள்ளை இல்லாத குடும்பத்தினர் நாங்கள் பிள்ளை ஒன்றை எடுத்து வளர்ப்பதாக இருந்தால் அதற்கு எங்களுக்கு நீங்கள் கூறுவதற்காக கூறுகின்ற ஒரு அறிவுரை என்ன என்று கேட்கிறார்கள். நம்ம எல்லோருக்கும் தெரியும், நமக்கு பிள்ளை இல்லை என்றால் இன்னொருவருடைய பிள்ளையே நமது சொந்த பிள்ளையாக நாம் கருதி என் சொந்த பிள்ளை என்று சொல்ல வளர்ப்பதற்கு மார்க்கத்தில் அனுமதி கிடையாது. அடுத்து இன்னொரு விடயம், ஒருவருக்கு பிறந்த பிள்ளை ஒரு பெண்ணாக இருந்தால் அந்த வளர்ப்பவருக்கு மகரமாக ஆகிவிட மாட்டாது. அடிப்படையிலே மகரமானதாக இருந்தாலே தவிர, மகரம் என்றால் என்ன, அவர் திருமணம் செய்வதற்கு அகராமாக்கப்பட்ட பெண் பிள்ளையைத்தான் மகரம் என்று சொல்கிறோம். அப்போ இந்த நிலையிலே ஒரு கணவனும் மனைவியும் இருக்கிறார்கள். கணவனனுடைய குறைபாடினால் அல்லது மனைவியுடைய குறைபாட்டினால் அவர்களுக்கு பிள்ளை இல்லை. இந்த வேளையில் அவர்கள் ஒரு பிள்ளை எடுத்து வளர்க்க விரும்புகிறார்கள் என்றால், யாருடைய ஒரு பிள்ளை வேற்றா வேறு ஒரு பிள்ளை, எங்கேயாவது ஒரு பிள்ளை, அனாதையில் இல்லத்திலிருந்து வந்தக்கூடிய பிள்ளையாக இருக்கலாம், தாய் தகப்பன் அறியப்படாத ஒரு பிள்ளையாக இருக்கலாம், இப்படி யாராவது ஒரு பிள்ளை வருகிற போது அந்த பிள்ளை மகரம் இல்லாத நிலையில் இருந்தால், அந்த ஆம்பிளைக்கு அந்த அது ஒரு பொம்பிளை எடுக்கிற போது மகரம் இல்லாமல் இருக்கும், அல்லது ஒரு பொம்பளை பிள்ளைக்கு ஒரு பெண் மனைவிக்கு ஒரு ஆம்பளை எடுக்கிற போது அந்த பிள்ளை வளர்ந்து விட்டால் மகரம் இல்லாமல் ஆகிவிடும். அதே மாதிரி இந்த பொம்பளை பிள்ளை அது பார்வைக்கு படக்கூடியதாக ஆகிவிட்டால் அந்த பிள்ளையும் வந்து அது அஜினபியனாக அஜினபியத்தான பிள்ளையாக மாறிவிடும். அதாவது பார்க்கத்தகாதவர்களை அஜினபி என்று சொல்கிறோம், பழகுவதற்கு சேர்ந்து நாங்கள் புழங்குவதற்கு தகாதவர்களை அஜினபி என்று கூறுகிறோம், அஜினபியாக ஆகிவிடுவார்கள். இந்த நிலையில் ஒரு பிள்ளை எடுக்க விரும்பினால் முதலாவது அந்த பிள்ளையை நாங்கள் எடுத்து வளர்க்கின்ற இந்த சந்தர்ப்பத்தில் அந்த ஆணுக்கு அந்த பெண் அந்த பிள்ளை மகரமாக இருக்க வேண்டுமென்றால் மகரமாவதற்கான சந்தர்ப்பம் இல்லை இங்கே பால் ஊட்டுவதற்கு. ஏ, மனைவிக்கு பால் சுரக்காது. அப்போ என்ன செய்யலாம், இவர் அவருடைய சகோதரிகள் ஆறாவது பிள்ளை அவருடைய சகோதரிகள் ஆறாவது பால் கொடுக்கக்கூடிய நிலையில் இருந்தால் அவர்களுக்கு திருமணம் செய்த அவர்கள் திருமணம் செய்த வகையில் அவர்கள் பால் ஊட்டக்கூடிய அந்த எல்லையில் இருந்தால் 2 வயசுக்கு பால் அவர்களுக்கு தாய்ப்பால் சுரக்கக்கூடிய நிலை அவர்களுக்கும் பிள்ளை கிடச்சி இருந்தால் அவர்களுக்கு என்ன செய்யலாம், இந்த அந்த அந்த எடுக்கக்கூடிய ஆண் பெண் குழந்தை இவரிடத்தில் பால் குடிக்கிறது, இவருடைய சகோதரிடத்தில். நான் வளர்க்கிறவனாக இருந்தால் என்னுடைய சகோதரிடத்தில் பால் குடிக்கிறது. அதனால் அந்த பொம்பிள்ளை பால் குடித்த தாய் என்ற அடிப்படையில் இங்கே தாய் மகள் என்ற உறவு வந்துவிடும். இப்போது அந்த தாயினுடைய உறவுக்காரன் என்ற அடிப்படையில் நான் என்ன உறவு, பிரதர் சகோதரன் என்கிற அடிப்படையில் நானாகிறேன், தாய் மாமனாக மாறிவிடுகிறேன். இப்போது நான் அந்த பிள்ளையை என்னுடைய வீட்டில் வளர்க்கிறேன், எனக்கு அந்த பிள்ளையை திருமணம் செய்வது ஹராமாகிவிடும். ஏனென்றால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறார்கள், யஹ்ருமு மின ரலாஅத்தி மா யஹ்ருமு மின நஸபி, பால் ஊட்டுவதன் மூலமாக ஹராமாகி விடுகிறதாம், நசபின் மூலமாக அதாவது குடல்வாய் அந்த பரம்பரையில் அல்லது பிறப்பு வழி பிறப்பு வழியாக எதெல்லாம் ஹராமாகுமோ அதே இது பால் ஊட்டுவதன் மூலமாகவும் ஹராமாகிவிடும். இது புகாரி முஸ்லிமில் வரக்கூடிய ஹதீஸ். எனவேதான் எனது சகோதரிடத்தில் ஒரு பெண் பிள்ளை பால் குடித்தால் அந்த பிள்ளை எனக்கு ஹராமாகும், நான் திருமணம் செய்ய இயலாது, அந்த பொம்பளை பிள்ளையை எடுத்து நான் வளர்க்கலாம்.
வளர்க்கின்ற போது இரண்டாவது நிபந்தனை அந்த பிள்ளைக்கு தெரிய வேண்டும், நான் வளர்க்கின்ற தந்தையே அன்றி உண்மையான தந்தை நான் அல்ல என்று தெரிய வேண்டும். தந்தை அறியப்பட்டிருந்தால் இன்னார்தான் உங்களுடைய தந்தை என்று சொல்ல வேண்டும். அறியப்படாவிட்டால், தெரியாது என்ற நிலை இருந்தால் நான் வளர்க்கின்ற தந்தை தான் என்று சொல்ல வேண்டும். இது இந்த இரண்டு விடயங்கள் இருந்தால்தான் ஒரு ஆணிடத்தில் ஒரு பெண் பிள்ளை வளரலாம். இதே மாதிரி ஒரு பெண் ஆண் ஒரு ஆண் பிள்ளையை வளர்க்க விரும்புகிறோம். அந்த ஆண் பிள்ளை வளர்க்கின்ற அந்த சந்தர்ப்பத்தில் அந்த பிள்ளை பருவ வயது அடைந்து விட்டால் இந்த தாய்க்கு ஹராம் ஆகிவிடும், அதாவது பழகுவதற்கு ஹராமாக ஆகிவிடும், ஏ அஜினபியத்தாக மாறிடுவார். அப்போ இந்த நிலையிலே அவன் எப்போது இவை ஒரு செக்ஷுவல் எண்ணத்தோடு வேறு கண்ணோட்டத்தோடு பார்க்க தொடங்குவானோ, அது பருவ வயது அடைந்துதான் ஆகும் என்பதல்ல, சிலர் அதற்கு முந்தைய பார்க்க தொடங்கி விடுவார்கள், அப்போ அவர் புலங்க இயலாது. அப்போ என்ன செய்ய வேண்டும், ஒரு ஆண் பிள்ளை எடுத்து வளர்க்க விரும்புகிறார்கள். இவருடைய சகோதரிக்கு, இந்த பெண்ணினுடைய சகோதரிக்கு யாராவது ஒருவருக்கு பாலூட்டக்கூடிய நிலை இருந்தால் பிள்ளை அவர்களுக்கு கிடைச்சி, அந்த ஆண் பிள்ளைக்கு அவர்கள் பால் கொடுத்தால் இப்போது அந்த பிள்ளை பாலூட்டியவருக்கு மகனாகிற மாதிரி பாலூட்டியவருடைய சகோதரிக்கும் சாட்சி மகன் என்ற உறவு ஏற்பட்டும் அப்போ அந்த பிள்ளை எடுத்து வளர்க்கலாம். இது எப்போதும் நமது சொந்த சகோதரியின் பிள்ளையை நாம் வளர்க்குறோம் அப்படி சகோதரி வளர்க்குறதுக்கு விரும்பலை, அல்லது நமது சகோதரியின் மகளை வளர்க்க போகிறோம் சொந்த மகளை, அதுக்காக விரும்பலை தரலை, அப்போ நாம் வேறொரு பிள்ளையை வேற்று பிள்ளை ஒன்றை தான் எடுத்து வளர்க்க போகிறோம் என்ற நிலை இருந்தால் இந்த நிலையில் நாங்கள் இதை கடைபிடிக்க வேண்டும். அப்போ அதாவது மஹரம் அஜ்நபி என்ற அந்த உறவிலே அஜ்நபி என்கிற திருமணம் முடிக்கிறதுக்கு அனுமதியான புலங்குவதற்கு தடுக்கப்பட்ட நிலையிலிருந்து திருமணம் முடிப்பதற்கு ஹராமான நிலையை அங்கே அந்த இரண்டு பேரும் கணவன் மனைவி அறிக்கக்கூடிய அந்த தாய் தந்தையர் உண்டாக்க வேண்டும். ஆம்பளை பிள்ளையை எடுத்து வளர்ப்பதென்றிருந்தால் பெண்ணுக்கு மகரமாக்குகின்ற ஒரு நிலை உண்டாக வேண்டும். பொம்பளை பிள்ளையை வளர்ப்பதென்றிருந்தால் ஆணுக்கு மகரமாக்குகின்ற திருமணம் முடிக்க அனுமதி இல்லாத நிலையை உருவாக்க வேண்டும். இது உருவாகினதற்கு பின் அங்கே வெளிப்படையாகவே சொல்ல வேண்டும், வளர்க்கிற தாய் கூட அந்த தாய் அந்த பிள்ளைக்கு சொல்ல வேண்டும், நாம் வளர்ப்புத்தாய் என்பதை சொல்ல வேண்டும். வளர்ப்புத்தாய் இல்லாமல் வளர்ப்பது என்பது என்று தெரியப்படுத்தாமல் வளர்ப்பதற்கு மார்க்கத்தில் அனுமதி இல்லை. அல்லாஹ் சூரத்துல் அஹ்சாபிலே தெளிவாக சொல்கிறான், ஆபாயி, அந்த பிள்ளைகளுடைய பெற்றோர்களின் பெயரை சொல்லியே நீங்கள் அழையுங்கள். பெற்றோருடைய பெயர் என்னதோ அதை சொல்லித்தான் அழைக்க வேண்டும். நான் தான் உண்மையான பெற்றோர் என்று சொல்லுவது அது குஃபுர், அல்லாஹ்வினுடைய சட்டத்தை நிராகரிப்பதாக மாறும் என்ற ஹதீஸ்களும் வந்திருக்கிறது. எனவே இதை கருத்தில் கொண்டுதான் வளர்க்க வேண்டும். அவ்வாறு இல்லாமல் நிறைய பெற்றோர்கள் என்ன செய்கிறார்கள், பிள்ளை இல்லை என்பதற்காக ஒரு வீட்டிலே பிள்ளை எடுத்து வளர்க்கிறார்கள். அந்த வீட்டில் வளருவது பொம்பிள்ள பிள்ளை, இவர் வந்து ஒரு ஆண், அவருக்கு எந்த வகையிலேயும் அந்த பிள்ளை பார்வைக்கு படக்கூடிய வயதை அடைந்து விட்டால் அந்த பிள்ளையோடு புலங்குவதற்கு அந்த பிள்ளைக்கு எந்த வகையிலும் இவருக்கு அனுமதி கிடையாது. அவர்கள் பிரிக்கப்பட வேண்டியவர்கள், தூரமாக்கப்பட வேண்டியவர்கள். அவர்கள் அஜ்நபி உறவுக்காரர்கள், வேற்று உறவு, வேறு ஒருவருடைய பிள்ளைதான் தவிர அவருக்கு எந்த வகையிலேயும் அவள் அனுமதியாக மாட்டார்கள் பழகுவதற்கு புலங்குவதற்கு. எனவே அதே மாதிரித்தான் அடுத்த சைட்டில் ஒரு ஆம்பளை பிள்ளை எடுத்து வளர்க்குற போது இந்த பொம்பளைக்கும் அந்த சிக்கல் வரும். என இதை கருத்தில் கொண்டு நாங்கள் பிள்ளைகளை வளர்க்க வேண்டுமே தவிர அதற்கு மாற்றமாக நாங்கள் எங்களுடைய விருப்பத்துக்கேற்ப அல்லாஹ்வின் சட்டத்தை நாங்கள் மறந்தும் அல்லது மறைத்தும் அல்லது மனமுரண்டாகவும் செய்ய இயலாது. பாவமான காரியம், இஸ்லாத்திற்கு அதுக்கு அனுமதி இல்லை என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த பிள்ளைக்கு கருணை செலுத்துவது வரவேற்கத்தக்க விடயம். ஒரு இல்லாத பிள்ளையை ஆதரிக்கிறது, கருணை செலுத்துவது, அவர்களுக்கு ஆகாரம் வழங்குவது, அது எல்லாம் வரவேற்கத்தக்க விடயம். ஆனால் அதற்கு மாற்றமாக நாங்கள் அல்லாஹ் தடுத்த வகையிலான உறவை ஏற்படுத்துவது, அதன் மூலமாக எத்தனையோ பாவங்கள் எத்தனையோ சமுதாயத்தில் நடைபெறுகிறது ரகசியமாக,
எனவே அந்த பாவங்களுக்கெல்லாம் வழிவகுத்திரும் என்பதால் படைத்தவன் நமது உணர்வுகளை அறிந்து இதை ஏற்படுத்தியிருக்கிறான். அதை நாங்கள் புரிந்து நடந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் நம் அனைவருக்கும் அவனுக்கு கட்டுப்பட்டு நடக்க நல்லருள் பாலிப்பானாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.